இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய மத்த எல்லா அரசாட்சியிலையும் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து அரசனுடைய மனைவியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், ஆனா அவங்க வந்து அரசிங்கிறது வந்து ஒரு பெயருக்கு இருக்கக்கூடிய பட்டம் தான். ஏன்னா வந்து நீங்க கிளியோபாட்ராவை எடுத்து பாத்தீங்கனாலே தந்தையின் புகழாக வாழ்ந்தவள் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க நேரடியா அவங்க வந்து அரசியா இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் முதல்ல அவங்க தந்தையோட பெயர்ல அரசியா இருந்தாங்க, அப்புறம் வந்து அவங்களுடைய சகோதரனும் கணவனுமாக இருந்தவருடைய பெயர்ல அரசியாக இருந்தாங்க, அப்புறம் வந்து சீசரனுடைய பெயர்ல அரசியாக முயற்சி பண்ணாங்க, அப்புறம் ஆண்டனியனுடைய பெயர்ல அரசியாக முயற்சி பண்ணாங்க. ஆனா கிளியோபாட்ரா வந்து இந்த ஆண்களுடைய பெயரே இல்லாம ஒரு நாளும் கூட அரசியாக இருக்க முடியல. இதுதான் வந்து அங்க இருந்த ஒரு பெரிய சிக்கல். அது போக வந்து பெண்களுக்கு நிறைய உரிமைகள் வந்து உலகம் முழுக்க மறுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஜான்சி ராணி லட்சுமி பாய் அவர்கள் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு சொல்றோம். அது என்ன காரணம்னா அவங்களுடைய கணவர் இறந்த பின்னாடி அவங்க வந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாங்க. கணவர் வந்து குழந்தையை தத்தெடுத்தா செல்லும், கணவர் இல்லாத பெண் தத்தெடுத்தா அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் சொல்றாங்க. அதுக்கு அவங்க மனு திருமத்தை மேற்கொள்ள காமிக்கிறாங்க. அதன் காரணமாக தான் ஜான்சி ராணி அவர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆனா தமிழக மரபுல பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு குறிப்பா ஒரு வழக்க நான் வந்து மேற்கொள் காட்டணும்னு விரும்புறேன். 1869 ஆண்டுல மதுரை ஆட்சியர் எதிர் முத்துராமலிங்க சேதுபதி மற்றும் பிறர், அதாவது த கலெக்டர் ஆஃப் மதுரா வெர்சஸ் முத்துராமலிங்க சேதுபதி அண்ட் அதர்ஸ் அப்படின்னு ஒரு வழக்கு நடந்தது. இந்த வழக்கு வந்து நமக்கு இணையதளத்துல காண கிடைக்குது. அந்த வழக்குல என்ன நடந்தது அப்படின்னா பருவதவர்தினி அப்படின்னு ஒரு அரசி இருக்காங்க, அவங்க கணவர் வந்து இறந்த பின்னாடி முத்துராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிறாங்க. இது ஆங்கிலேயர்கள் பார்த்துட்டு அதே விதி அதே மனு திருமத்தை வந்து மேற்கொள் காமிக்கிறாங்க. இங்க பாருங்க அவங்க மனு திருமப்படி நிறைய அரசர்கள் கிட்ட இப்படிதான் சுத்த புடிங்கிருக்கோம், அரசியால குழந்தையை தத்தெடுக்க முடியாது, அதனால இந்த தத்தெடுப்பு செல்லாது, முத்துராமலிங்கம் வந்து அரசரா உட்கார முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது, இங்க தமிழ்நாட்டுல பெண்கள் மட்டும் இருந்தா கூட குழந்தைங்களை தத்தெடுக்கலாம், பெண்கள் வந்து இங்க அரசியாகத்தான் பார்க்கப்படுறாங்க, அரசனுடைய மனைவியா பார்க்கப்படுறது இல்ல, இதுதான் வந்து எங்களுடைய சட்டம் அப்படின்னு அவங்க வந்து இந்த கோர்ட்ல வாதிடுறாங்க. இந்த கோர்ட்ல ஜெயிக்குது. அதுக்கு மேல்முறையீடு வந்து இங்கிலாந்துல நடக்குது, செஷன்ஸ் நீதிமன்றத்துல. இங்கிலாந்து கோர்ட்லயும் போயிட்டு நம்முடைய வரலாற்று ரீதியான ஆதாரங்களை சமர்ப்பிச்ச உடனே ஆமா வட இந்தியாவில்தான் மனு தர்மம் இருந்தது, தென்னிந்தியாவில இல்ல அப்படிங்கிற தீர்ப்பை வந்து இங்கிலாந்து நீதிமன்றமே கொடுத்தது. இதுல அவங்க வந்து மேற்கோள் காட்டியிருந்த ஒரு வழக்கு என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணின்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதுலதான் வந்து நமக்கு சோழர்களுடைய ஒரு பிற்கால வரலாறு இருக்கு. அதுல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கு என்னன்னா குலோத்துங்க சோழன் அப்படின்னு ஒரு அரசர் இருக்கிறாரு. குலோத்துங்க சோழன் வந்து ராஜராஜனுடைய மகள் வழியில வந்தவர், பெண் வழியில வந்து சோழ அரசனைக்கு வந்தவர் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கலிங்கத்து பரணி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பேரனா வந்து குலோத்துங்க சோழன் வந்து ஒரு சின்ன குழந்தையா வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு வர்றாரு, அதாவது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றாரு. வர்றப்போ அவரோட அழகை வந்து அவங்க பாட்டி பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்ட்டு இவன் எனக்கு மகனாகி ரவி குலம் பாய்க்க தகுவன் என்றே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவனும் எனக்கு பையன் மாதிரி தான், இதன் மூலமாக நான் தத்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. இது அவங்க பாட்டி சொல்றப்போ அந்த பையனோட தாத்தாவான ராஜேந்திர சோழன் உயிரோட இல்லை, அவருடைய நினைவாக அந்த குழந்தைக்கு அவங்க வந்து இயற்பெயரா ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற பேரை தான் வைக்கிறாங்க. அப்போ வந்து தாத்தா உயிரோட இல்லாத நேரத்துல பாட்டி ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்க, அரசிங்கிற முறையில தத்தெடுக்கிறாங்க, அரசுடைய மனைவிங்கிற முறையில இல்ல. அவர் இறந்த பின்னாடி இந்த தகுதி அடிப்படையில தான் குலோத்துங்க சோழன் வந்து சோழ அரியணையை ஏறினார் அப்படின்னு கலிங்கத்து பரணியில பதிவு பண்றார் ஜெயங்கொண்டர். ஆக மொத்தத்துல பெண்கள் வந்து உண்மையாகவே அதிகாரம் பெற்றவர்களாக அரசியாக நெடுங்காலம் இருந்த சமூகமாக நமது தமிழ் சமுதாயம் இருந்திருக்கு, அந்த அதிகாரத்தை உறுதி செய்தவர்களாக சோழர்கள் இருந்திருக்காங்க. இதற்கு அடுத்ததா தமிழக வரலாறுல நம்ம பல்வேறு இடங்கள்ல அதிகாரி அப்படிங்கிற பெயரை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதிகாரர்கள் அப்படின்னு, அது வந்து பல்லவர்கள் காலத்துல இருந்தது. ஆனா அதிகாரிச்சி அதாவது பெண் அதிகாரிங்கிற பெயரை வந்து நம்ம முதன் முதலாக ராஜராஜ சோழன் காலத்துல தான் காண முடியுது. எருதன் குஞ்சரமல்லி அப்படிங்கிற ஒரு அதிகாரிச்சி இருந்தாங்க அப்படின்னு ராஜராஜ சோழன் காலத்துல குறிப்பிடுது. இது இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா லோகமாதேவி அப்படிங்கிறவங்க ராஜராஜனுடைய மனைவிகள் ஒருத்தவங்க, அவங்க அரசி. அந்த லோகமாதேவி ஒரு ஆணையை வெளியிடுறாங்க. பெண்களுக்கு வந்து ஆணை வெளியிடுற உரிமையை வந்து மனு திருமப்படி கிடையாது, ஆனா அவங்க ஆணையை வெளியிடுறாங்க. அந்த ஆணைய பெண் அதிகாரியான எருதன் குஞ்சரம்பள்ளி வந்து நிறைவேற்றுறாங்க. பாருங்க ஆணை இடுற இடத்துலயும் பெண்கள் வைக்கப்பட்டிருக்காங்க, ஆணையை நிறைவேற்ற இடத்துலயும் பெண்கள் வைக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு வந்து நம்ம 63 நாயன்மார்களுடைய பெருமைகள் பத்தி எல்லாம் பேசுறோம். அந்த 63 நாயன்மார்கள்ல காலத்தால மிகவும் முற்பட்டவர்கள் வந்து காரைக்கல் அம்மையார் அவர்கள். காரைக்கல் அம்மையாருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா பெண்கள் வந்து முக்தி அடைய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த உடைச்சவங்க. மதத்துல ஆண்கள் எப்படியோ பெண்களும் அப்படித்தான், பெண்கள்ங்கிறவங்க ஆண்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு நிரூபிச்ச ஒரு பெண் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் பார்க்கப்படுறாங்க. இறைவனே வந்து அம்மையே அப்படின்னு அழைச்சதுனாலதான் அவங்களுக்கு காரைக்கால் அம்மையார்னு பேர் வந்தது. இந்த காரைக்கால் அம்மையாருக்கான
சிற்பங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சோழர்கள் வடிச்சாங்க. அவருடைய நாணயங்களையும் காரைக்கால் அம்மையாருடைய உருவத்தை பிடிச்சிருக்காங்க. இதுல அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, 63 நாயன்மார்களோட சிற்பத்துல பாக்குறப்போ 62 நாயன்மார்களும் நின்றுகிட்டு இருப்பாங்க, காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இறைவனோட அம்மைங்கிறதுனால அவங்க பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் அமர்ந்திருக்கக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்னா அவங்க அமர வைத்து பார்த்தவர்கள் சோழர்கள் அப்படிங்கறத நம்ம இங்க மறந்துடக்கூடாது. இது போக வந்து சோழர்கள் மேல வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள்ல ஒண்ணு வந்து அவங்க வந்து தேவதாசி முறையை வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறது. அது வந்து மிகப்பெரிய பொய் அப்படின்னு என்னுடைய நூல்கள்லையும் பல்வேறு நேரலைகள்லையும் நான் வந்து விரிவாக சொல்லியிருக்கிறேன். இங்க நான் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தொடக்கம் வந்து அந்த மகத பேரரசு ஆட்சி செஞ்சிருந்த அந்த காலகட்டத்துலதான் கணிகை முறை அப்படிங்கிற ஒரு முறை இருந்தது. அந்த கணிகை முறையை பத்தின குறிப்புகள் வந்து நமக்கு வந்து மெகசனிசையில் இண்டிகாவில காணப்படுது. அது போக அர்த்தசாஸ்திரங்கிற புத்தகத்தையும் கணிகை முறைங்கிறது காணப்படுது. அதாவது சில குடும்பங்கள்ல பிறந்த பெண் குழந்தைகளை அரசாங்கம் தூக்கிட்டு வந்துடும். அந்த பெண் குழந்தைகளை பாலியல் அடிமைகளாகத்தான் வளர்ப்பாங்க. அவங்க வயசாகிற வரைக்கும் அங்கதான் இருக்கணும். அவங்களுக்கு வந்து பாலியலுக்கான ஒரு வயது கடந்துட்டாங்க அப்படின்னா கூட அரசனுடைய அடிப்படையில தான் அவங்க வேலை பார்க்கணும். ஒருவேளை இதுல இருந்து அவங்க வெளியில போகணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா ஒரு பெரிய தொகையை சம்பாதிச்சு அரசுக்கு கொடுத்துட்டு தான் அவங்க கடைசி காலத்துல வெளியிலே போக முடியும்னு வச்சிருந்தாங்க. இதுதான் கணிகை முறைன்னு பேரு. இந்த கணிகை முறையை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கணிகா ஏசர்கள் பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வரலாறு மகத பேரரசருடைய வரலாறுல இருக்குது. இந்த மகத பேரரசனுடைய காலகட்டத்துலதான் வந்து நமது புத்தர் வர்றாரு. புத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கணிகை முறையில இருந்த செல்வாக்கான பெண்களை வந்து புத்த மதத்துக்கு கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரப்பட்டவங்கல ஒருத்தவங்க தான் வந்து அம்பா பாலிகை அப்படிங்கிறவங்க. புத்தர் தனது கடைசி உணவை வந்து இந்த அம்பா பாலிகையினுடைய வீட்டுலதான் உண்டாரு. இந்த அம்பாப்பாளிக்கு வந்து புத்தருக்கு ஒரு மாந்தோப்பை பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்த மதத்தினுடைய குறிப்புகளே சொல்லுது. இந்த கணிகை முறையை சேர்ந்த பெண்களை புத்தர் வந்து அவருடைய மதத்துக்கு கூட்டுக்கிறாரு. ஏற்கனவே இந்த பிக்கு குடம் பிக்குனிகள் குடம் அவங்களை சேர்த்துக்கிட்டு ஒரு மதப்பரப்பு வேலைகள்ல அவங்களை பயன்படுத்துறாரு. இப்படியாகத்தான் மதத்துக்குள்ள பெண்கள் பிரிவு அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல ஒரு காலகட்டத்துல வந்து புத்த மதம் சமண மதம் எல்லாம் விழுந்து போயிடுது. ஆனா கோவில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து தலைமுறையாக இருக்கிறவங்க. அவங்க வந்து அவங்க அம்மாவோ பாட்டியோ வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. அவங்களை யாரும் ஏத்துக்கல. அப்போ அந்த பெண்கள் கோயிலே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பல்லவர்கள் யோசிச்சு அந்த கணிகையர் முறைன்றத அவங்க வந்து அவங்க பின்பற்ற தொடங்குறாங்க. அந்த கணிகையர் முறை அப்படிங்கிறது சோழர் காலத்துக்கு வர்றப்ப அது வந்து தேவர் அடியார் முறை அப்படின்னு மாறுது.